ஸோ இன்றைக்கி சாம்சங்குடைய பட்ஜெட் 5G ஸ்மார்ட்ஃபோனில் எது பெஸ்ட் அப்படின்னு தான் கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே சாம்சங்குடைய F14 வர்சஸ் சாம்சங் கேலக்ஸி A14 ரெண்டுமே வந்து கம்மி விலையில் 5G ஸ்மார்ட்ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருந்தது, பட் ப்ரைஸ் ரெண்டு இதுலேயும் வித்தியாசம் இருக்குது. ஸோ எந்த ஸ்மார்ட்ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். ஸோ இன்றைக்கி சாம்சங் கேலக்ஸி A14 5G வர்சஸ் சாம்சங் கேலக்ஸி F14 5G எது பெஸ்ட் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ முதல்ல ரெண்டு ஸ்மார்ட்ஃபோனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய A14 இந்த ஸ்மார்ட்ஃபோன் 4GB 64GB ஸ்டோரேஜ் வரை 16,499 ரூபாய். அதே சாம்சங் உடைய F14 4GB 128GB ஸ்டோரேஜ் வரை 14,490 ரூபாய். ஸோ இங்கே ப்ரைஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது F14 இங்கே பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. அதே பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட்ஃபோன்லேயும் வந்து ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி கால் குவாலிட்டி செக் பண்ணேன். கால் குவாலிட்டி நல்லாவே இருந்தது. வாய்ஸ் ஃபோக்கஸ் ஃபீச்சர் இருக்கிறதுனால பேக்ரவுண்டில் எவ்வளோ சத்தம் இருந்தாலும் நாய்ஸ் கேன்சல் பண்ணி கால் குவாலிட்டி நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்ததாக வந்து கால் ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட்ஃபோன்லேயும் கால் ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. எதிராளுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாமல் தாராளமாக கால் ரெக்கார்டிங்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும். அதே சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு டெடிக்கேட்டட் சிம் ஸ்லாட்டோட வருது, அதனால் தாராளமாக ரெண்டு சிம் அதுக்கப்புறம் வந்து மெமரி கார்டு போட்டு ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குங்க. ரெண்டு இதுலேயும் உங்களுக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. அதே நெட்ஒர்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5G யூஸ் பண்ணிக்கலாம், 4G யூஸ் பண்ணிக்கலாம். அதே 5G பேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து A14 விட F14 அதிகமான 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 13 5G பேண்ட் இருக்குது. அதே A14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 5G பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு கம்பேட்டபிளாக இருக்கிற மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜியோ ஏர்டெல் நான் ஸ்டாண்டலோன் ஸ்டாண்டலோன் ரெண்டுமே ரெண்டு இதுலேயுமே ஒர்க் ஆகும், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே தான் இருக்குது. ஸோ இங்கே பேசிக் ஃபீச்சர்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்கே குறை அப்படின்னு சொல்லணும்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பாக்ஸில் சார்ஜர் கிடையாது, சார்ஜர் தனியாக தான் வாங்கணும். ஸோ பேசிக் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த வித்தியாசமும் இல்லை. அதே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டுமே 6.6 inches PLS LCD பேனலோட கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வாட்டர் ட்ராப் நாச்சோட வருது. ரெண்டு இதுலையுமே 90 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. Wide 1 L1 சப்போர்ட் இருக்கு. ரெண்டு இதுலையுமே கார்னிங் கொரிலா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் இதில் மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டு இதுலையுமே வந்து கலர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதா இருக்கட்டும் இல்லை டீப் பிளாக்காக இருக்கட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதே சமயத்தில் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் சன்லைட்டில் அப்படியே காட்டினீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காது. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டியும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு, அதுலேயும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. அதே டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் பேனலோட தான் வருது. ஃப்ரேம்ஸும் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சாம்சங்குடைய A14 வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா சாம்சங்குடைய S23 சீரீஸ் மாதிரியே வந்து உங்களுக்கு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு கேமரா அலைன்மெண்ட் கொடுத்துருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கோடு இருக்குது. அதே F14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமல் டிசைனோட வருது, க்ளாசி ஃபினிஷில் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக சப்ஜெக்டிவ் தான், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 5G ஸ்மார்ட் ஃபோன், அதனால எக்ஸினோஸ் உடைய 1330 லான்ச் பண்ணியிருக்காங்க. கிளாக் ஸ்பீடும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஜிபியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்க எத்தனை ஆப்ஸ் பேக் எண்ட்ல ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாலும் வந்து இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. அதே சமயத்தில் எக்ஸினோஸ் 1330 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கோர்ஸும் நல்லா இருக்கு. ரெண்டுமே வந்து உங்களுக்கு 4 lakhs கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்கு, அதனால பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. சிபியூ த்ராட்லிங் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன், ரெண்டுமே வந்து உங்களுக்கு பெருசாக ஹீட் ஆகலை. அதனால் நீங்கள் கேம் விளையாடுறீங்க அப்படின்னாலுமே வந்து நார்மல் கேம்ஸ் எல்லாம் இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். பெருசாக லேக் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. மீடியம் செட்டிங்ஸில் வந்து நீங்கள் கேம் விளையாட முடியும். ஃபுல் டைம் கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஓரளவுக்கு அப்பப்போ கேம் விளையாடுவீங்க அப்படின்னா இதை ஹேண்டில் பண்ணும். நார்மல் யூசேஜுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. சாம்சங்குடைய A14 ட்ரிபிள் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. அதே சாம்சங்குடைய F14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூவல் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து 50 MP ப்ரைமரி சென்சார். அதே A14 அடிஷ்னலாக உங்களுக்கு டெப் சென்சார் 2 MP மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 MP F14 வெறும் மேக்ரோ லென்ஸ் 2 MP கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா ரெண்டுமே 13 MP தான். இதில் பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுறீங்க, டே லைட்டில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா பெரிய வித்தியாசம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ரெண்டு இதுலையுமே டீட்டெயில்ஸ் நல்லா இருக்கு. கலர்ஸ் லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டும், உங்களுக்கு அதுவுமே நல்லா இருக்கு. இங்கே ஸ்கையோட கலராக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஓரளவுக்கு டீட்டெயில்ஸும் மெயின்டைன் பண்ணுது.
பட் போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து F14 விட A14 வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக அழகாக கிளிக் பண்ணுது. ஹெச் டிடக்ஷனாக இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணுறதா இருக்கட்டும், 2 MP டெப் சென்சார் இருக்கிறதுனாலையும் என்னவோ வந்து ஹெச் டிடக்ஷன் ஸ்லைட்டாக உங்களுக்கு பெட்டராக இருக்குது A14 F14 கம்பேர் பண்ணும்போது போர்ட்ரேட் ஷார்ட்ஸில். அதே வைட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லுமே கிடையாது, மெயின் சென்சாரே நீங்கள் வைட் ஆங்கிள் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே லோ லைட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் மோட் எனேபிள் பண்ணி எடுக்கிற ஷார்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு நாய்ஸ் கம்மியாக இருக்கு, பட் டீடைல்ஸ் அந்த அளவுக்கு பெருசா இல்ல ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும். A14 கொஞ்சம் பெட்டரா இருக்கு F14 கம்பேர் பண்ணும்போது கேமரா பொறுத்த வரைக்கும். அதே வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு 1080 30 FPS சப்போர்ட் இருக்கும். ஸ்டெபிளைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ்டா இருக்கு. அதே ஆடியோ பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு, ரெண்டுமே வந்து உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் மோனோ ஸ்பீக்கர்ஸோட தான் கொடுத்துருக்காங்க. ஆடியோ லவுடா தான் இருக்கு, மோனோ ஸ்பீக்கர்ஸ்க்கு எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு லவுடா இருக்கு, பேஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதே சாஃப்ட்வேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 13 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து 1 UI கோர் UI கொடுத்துருக்காங்க 5.1. இருந்தாலுமே வந்து உங்களுக்கு நாக் செக்யூரிட்டி இருக்கு, பிரைவசி டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதோட சாம்சங் பே ரெண்டு இதுலையுமே அவைலபிளா இருக்கு. அதே யூசர் இன்டர்ஃபேஸ் பெருசாக ப்ளோட்வேர் இல்லை. ஏன்னா நான் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆன் பண்ணும்போதே வந்து நிறைய விஷயங்கள் டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து எது இது தேவையிலையோ டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஆட்ஸ் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே நான் பார்க்கல. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் சாம்சங் எப்போ மாதிரி நல்லாவே இருக்குது. அதே அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே சாம்சங் பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க, இதுலேயும் உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கான OS அப்டேட் இருக்குது, 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் 15 வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் போனும் புது ஸ்மார்ட் போன் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய A14 5000 mAh பேட்டரி, அதே A14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரியோட கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F14 25 W சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, அதே A14 15 W தான். ரெண்டுமே நம்ம தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். பேட்டரி ஆப்டிமைசேஷன் ரெண்டு இதுலையுமே நல்லா இருந்தாலும் பேட்டரி கெப்பாசிட்டி F14 அப்படிங்கிறதுனால நீங்கள் ஹெவி யூஸராக இருந்தாலுமே ஒரு நாளைக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ F14 நீங்கள் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும். சாம்சங் கேலக்சி A14 5G வர்சஸ் F14 5G ஓவராலாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிசைன் A14 இங்கே பெட்டராக இருக்குது. டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது, கேமரா கூட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F14 வந்து கிளியர் வின்னர் லீடில் இருக்குது. ஸோ வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து A14 விட F14 இங்கே பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சாம்சங் உடைய A14 F14 தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.